ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான கீரன் புல்லார்ட் தற்போது கேப்டன் பதவியை ஏற்க இருக்காங்க. இதற்கு முன்னால் கேப்டன் பதவியில் இருந்த வீரர் தற்போது கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருடந்தோறும் எப்படி இந்தியாவில் IPL போட்டி மிகவும் கோலாகலமாக நடைபெறுகிறதோ, அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் கரீபியன் பிரீமியர் லீக் அப்படின்ற T20 லீக் வந்து ரொம்பவே விமர்சனமாக நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா, ட்ரீன் பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக ட்வேன் பிராவோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. பயிற்சியின் போது ஏற்பட்ட காயம் காரணம் அவருக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால தற்போது இந்த 2019 ஆண்டு கரீபியன் லீக்லிருந்து அவங்க வெளியேறியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அவங்களுடைய கேப்டன் பதவி தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டராக விளங்கக்கூடிய கீரன் புல்லார்ட் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரீன் பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளர் யார் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளரான பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அவர்கள் தான். இந்த கரீபியன் பிரீமியர் லீக் T20 போட்டிகளில் கீரன் புல்லார்ட் இதற்கு முன்னாடி வேறு இரண்டு அணிகளில் விளையாடியிருக்காங்க. ஆனால் தற்போது தான் முதல் முறையாக ட்ரீன் பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாகவும் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த 2019 ஆண்டு IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஒரே ஒரு போட்டியில் கேப்டன் பதவியை கீரன் புல்லார்ட் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த போட்டியில் ரொம்பவே இக்கட்டான சமயத்தில் மிகவும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தின கீரன் புல்லார்ட் மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற வச்சாங்க. அதன் காரணத்தால் தான் தற்போது ட்ரீன் பாகோ நைட் ரைடர்ஸ் அணியில் பல நட்சத்திர வீரர்கள் இருந்த போதிலும் கூட கீரன் புல்லார்ட் அவர்களிடம் இந்த கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி கீரன் புல்லார்ட் அவர்களிடம் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேப்டன் பதவி அப்படிங்கிறது ஒரு வீரருக்கு இருக்கக்கூடிய கூடுதல் சுமையாகவே நான் பார்க்கிறேன். ஒரு வீரருக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சக வீரராக விளையாடுவதை விட அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு விளையாட வேண்டும் அப்படின்னு கீரன் புல்லார்ட் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் அவர் மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா அவர்களையும் பாராட்டி பேசியிருக்காங்க. T20 கிரிக்கெட் லீக் போட்டிகளில் என்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது அப்படின்னா, அது வந்து நான் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவது தான். மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்க பல வீரர்களிடம் இருந்து ஒவ்வொரு விஷயமா நான் நிறைய கற்று வந்துட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் எனக்கு மிகவும் நெருங்கிய வீரர் அப்படின்னா அது வந்து ஹார்திக் பாண்டியா தான். ஆரம்ப காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஹார்திக் பாண்டியா தன்னுடைய கடினமான உழைப்பின் மூலமாக தற்போது இந்திய அணியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாகியிருக்காங்க. சக வீரர்களிடம் அவர் ரொம்பவே சகஜமாக பழகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவரை போலவே நடந்து கொள்ள நானும் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு கீரன் புல்லார்ட் அவர்கள் ஹார்திக் பாண்டியாவை பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.